வணக்க மக்களே, இது உங்க வேற கதைகளின் இதெல்லாம் ஒரு படமா. நான் உங்களுக்கு கசமச காதலன் மற்றும் இன்னைக்கு நம்மளோட திருப்பி வந்திருக்கிற நம்மளோட சவுண்ட் சுந்தரி. வெல்கம் பேக். எஸ், ஹலோ गाइस, ஐ அம் பேக். Thank you KK. போனவாட்டி வந்து யானை ரிவ்யூ நான் இல்லாம நீ துணிஞ்சு செஞ்சதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆமா, முக்கி திணறி பண்ணதுக்கு பாதி வெல்ட் கண்டிருச்சு. ஆமா மக்களே, எஸ் ஐ அம் பேக். அதாவது ஒண்ணும் இல்லைங்க, கோவிட் வந்துருச்சு. அதாவது அதனால தான் நான் வந்து கொஞ்சம் வேறது எம்ஐல இருந்தேன். ஸோ glad to be back, so happy to be back, watched movies and so happy to be back. அவ்வளோதான் சொல்ல முடியும். So yes, and in today's episode we are going to talk about சாய் பல்லவி நடிச்சு வெளியான கர்கி திரைப்படத்தை தான் இன்னைக்கு நானும் கேக்கே அந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம். So I think let's not delay, we will just get into the episode. ரோஸ்டா ரிவ்யூவா படம் நல்லா இருக்கா இல்லையா டிஸ்கஷனா இதெல்லாம் ஒரு படமா. இப்போ வந்து நம்ம ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், கடமைப்பட்டிருக்கேன் சொல்கிறதுக்கு. என்னதுன்னா, ஒரு படம் பார்க்க வைக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது. லைக் வந்துட்டு பெரிய பட்ஜெட் படமாக இருக்கட்டும், பெரிய ஹீரோ படமாக இருக்கட்டும், பெரிய பேனர் படமாக இருக்கட்டும், ஒரு பெரிய மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள் பார்க்கறதுக்கு தூண்டுதலாக இருக்குது இந்தமாரி படம் பார்க்கறதுக்கு. ஆனால் ஒரு சிறிய பட்ஜெட்டில் வந்துட்டு படம் பார்க்கறது மக்களுக்கு வந்து சில காரணங்கள் தேவைப்படுது, அது கதையாக இருக்கட்டும். ஆனால் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு நிறைய பேருக்கு வருதுன்னு தெரியாது. ஏன்னா எனக்கே நீ சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படம் வந்துட்டு மாடர்ன் ரிவ்யூ, இந்த படம் பார்த்தே ஆகணும் எங்கள் கட்டாயத்தில் நானும் எஸ்எஸ் பேச போகிறோம். ஸோ வாய் திஸ் ஃபிலிம் ஷுட் பி வாட்ச்ட்ங்கிற மெயின் கருத்து வச்சு தான் நாங்கள் இன்னைக்கு ரிவ்யூவே சொல்ல போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. ஸோ எஸ்எஸ் சொல்லுங்கள், இந்த படத்தோட மெயின் கதை என்னவா இருக்குது? ஓகே, ஸோ எஸ், தேங்க்யூ கேகே ஃபார் தட் இன்ட்ரோ. ஏன்னா இது வந்து இஸ் அ மூவி தட் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆனால் லைக் யூ மென்ஷன், இது ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஜேபிஎம் லெவலுக்கு நான் பார்க்குறேன். அந்த நாட் த ஸ்டோரி, ஜேபிஎம் லெவல் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஜேபிஎம் மாதிரி ஒரு செம்மையான படம். இட்ஸ் லைக் ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு ஃபிலிம், அவ்வளோ முக்கியமான ஒரு படம் அந்த டைமில் வந்துட்டு ஓடிடியில் வந்திருக்கு. ஆனால் ஐ ரியலி ஹோப் தட் திஸ் மூவி ஆக்சுவலி மேக்ஸ் இட் வெல் இன் பாக்ஸ் ஆஃபீஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரி. அந்த கதையாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அந்த என்டையர் சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் ஆஃப் த ஃபிலிமாக இருக்கட்டும், அதுக்காகவே இந்த படம் வந்து நல்லா ஓடணும்னு எனக்கு அந்த இது இருக்குது. ஸோ கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின், படம் வந்து பிளாட் வந்து வெரி சிம்பிள். இட்ஸ் அ கார்ட் ரூம் ட்ராமா. ஓகே, ஸோ ஸ்பாயிலர்ஸ் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த ரிவ்யூ பண்ணுறோம். கண்டிப்பாக, ஏன்னா மக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, சாய் பல்லவி அவங்க ஒரு ஷீஸ் அ ஸ்கூல் டீச்சர். ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வந்து கெட்டிங் அரெஸ்டட் பை த போலீஸ் ஃபார் அ கிரைம். ஓகே, ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி கன்க்ளூட்ஸ் ஆன் அவங்க அப்பா வந்து கில்ட்டியா இல்லையா, அவ்வளோதான். இதுதான் வந்து சிம்பிளான ஒரு பிளாட். அண்ட் ஹவு சாய் பல்லவி வந்து அவங்க அப்பாக்காக போராடி அவரோட இந்த கேஸுக்காக போராடுறான்றது வந்து தான் சமரைசஸ் த என்டையர் பிளாட் ஆஃப் த ஸ்டோரி. அவ்வளோதாங்க, அவ்வளோதான் இந்த கதை இவ்வளவு சுருக்கம் தான். பட் the execution of this entire plot, அது பத்தி தான் நானும் கேக்கவே வந்து ரொம்ப we are like overwhelmed about it. Okay, so and the plot, yes, and the execution now. So KK, you, I will start with you then. Padam, how did you feel about watching the film? யா, நீங்கள் சொன்னது தான். அந்த கோர்ட் ரூம் ட்ராமாவை தாண்டி இந்த படத்தோட வந்துட்டு ஒரு கரு இருக்குது, செக்ஷுவல் அப்யூஸ். சரியா, இது ஸ்பாயிலர் இல்லைங்க, படத்தோட ட்ரெயிலர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. செக்ஷுவல் அப்யூஸ் பேஸ் பண்ணின்னு ஒரு கதை. இந்தமாரி ஒரு டீம் வந்துட்டு ஒரு 10,000 or 1 crore படத்தில் நீங்கள் பார்த்துருப்போம். ஆனால் வந்துட்டு இந்த படம் எப்படி சொல்லப்படுது, ஹவு தி ஸ்டோரி இஸ் பீங் டோல்டுங்கிறது தான் அந்த கதையோட ஒரு ஸ்பெஷல் அம்சம் கூட சொல்லலாம். அது டைரக்டட் பை மிஸ்டர் கௌதம் அண்ட் ரிட்டன் பை மிஸ்டர் ஹரிஹரன் நினைக்கிறேன், பண்ண மிஸ்டேக்கன். ஓகே, ஏன்னா ரொம்ப தத்ரூபமாக அழகாக எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்தமாரி கதைங்கிறது லைக் கொஞ்ச நாள் மெலோட்ராமா ஆக வாய்ப்பு இருக்குது. அதுவும் பண்ணாமல் ஸ்ட்ரேட் டு த பாயிண்ட். படம் வந்துட்டு 2 hours தான், எடுத்தோடனே வந்து கதையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்படி தான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்கு 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 டக்குன்னு பட்டு பட்டுன்னு போகுது. ஏன்னா இந்த படத்தில் கொஞ்சம் சில ஸ்லோனஸ் இருக்குதான், ஆனால் அந்த ஸ்லோனஸ் தான் படத்துக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சர் கொடுக்குது, ஒரு ஃப்ளேவர் கொடுக்குதுன்னு சொல்லலாம். Agreed. Something different actually. Glad you mentioned. ஏன்னா இது உண்மையிலே வந்து ஒரு போரிங்கான பிளாட் வச்சு ஒரு போரிங்கான ஸ்டோரி லைனா இருந்திருந்தா இந்த படம் உண்மையிலே அந்த ஃபிளாப் மோட்ல இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஸ்லோவான அந்த பேஸ் வந்து நிறைய பேருக்கு ஒத்து வராது. ஆனா இது வந்து ஒரு கட்டத்துல ஸ்லோவா இருந்தாலும் அது ஸ்லோ பேர்னிங்கா இருக்கு. அதாவது இட் டர்ன்ஸ் இன்டு அ வெரி என்கேஜிங் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி லைன். அது நமக்கு வந்து அந்த மனசுல ஒரு படபடப்பு வந்து இஸ் ரியல். ஏன்னா நான் அந்த அந்த ஸ்டோரிக்குள்ள விதின் நீ சொன்ன மாதிரி விதின் ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் மாதிரி கொடுக்குறேன்னா விதின் 20 to 25 minutes நமக்கு அந்த படபடப்பு வந்துடுது. ஐயோ என்னால இது என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அந்த மைண்ட் செட்ல வந்து நம்மள உட்கார வச்சிடறாங்க. அண்ட் அதோட வந்து யூ ஆர் டச் ஆஃப் யுவர் சீட், என்னதான் நடக்க போகுது. ஏன்னா த்ரூ அண்ட் த்ரூ வந்துட்டு வி ஆர் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் லைக் ஒருவேளை இதுவா இருந்திருக்குமோ ஒருவேளை அதுவா இருந்திருக்குமோ நமக்குள்ளேயே நம்ம வந்து கேட்டுட்டு இருப்போம். பட் அது எதுவுமே நடக்காது, நம்ம நினைச்சதை விட அப்பாற்பட்ட விஷயமா தான் அங்க வந்து காமிச்சிருப்பாங்க. இது ஒரு ஸ்லோ பேர்னிங்கான ஒரு ஹார்ட் ரென்ச்சிங் டிராமாவா தான் இருக்கும். கோர்ட் டிராமா சீன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கோர்ட் ரூம் டிராமா அப்படின்னு நாங்க சொல்லும் போது அதுவும் என்டையர்லி இல்லைங்க. ஸோ நீங்க வந்து அதுவும் நீங்க எதிர்பார்த்து போகாதீங்க. சம்திங் லைக் கோர்ட் ரூம் டிராமானா பொன்மகள் வந்தால் படம் அப்படின்னு நினைச்சு நீங்க மைண்ட் செட்ல போய் உட்காந்துடாதீங்க, அதுவும் கிடையாது. அதுல ஒரு இருக்கு, அதுல ஒரு இன்செஷன் இருக்கு, ஆனா ஃபுல்லாவே அது இல்லை. அதாவது இந்த படம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம் ஆக்சுவலா. நாட் பிகாஸ் ஆஃப் அது இட்ஸ் கிராண்டியோ ஓ மை காட் சோ பிரமாதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஸ்டோரி, ஒரு நல்ல எங்கேஜிங்கான ஒரு ஸ்டோரின்னு ஒரு சிம்பிளான ஸ்டோரியை எவ்வளோ அழகா காமிக்க முடியும்ன்றத வந்து எக்ஸிகியூஷன்லயே நமக்கு தெரியுது. ஸோ சம்மிங் அப் வாட் KK said. So moving forward, இந்த படத்துல வந்து நடிகர் தேர்வு பற்றி நம்ம சொல்லாம இருக்க முடியாது. ஸோ இந்த படத்துல வந்து 2 லீட் கேரக்டர்ஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஃபேஸ் வேல்யூக்காக நம்ம சாய் பல்லவி வந்துட்டு கர்கியா நம்ம இந்த படத்துல பார்க்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்துட்டு கர்கி மற்றும் இன்ட்ரன்ஸ் ங்கிற ஒரு பார்வையில அந்த படத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் வந்து இந்த படத்தை ஒரு தாங்கி பிடிச்சாங்க கூட சொல்லலாம். ஸோ முதல்ல நம்ம சாய் பல்லவி கிட்ட நான் வரணும்னு நினைக்கிறேன். என்னதுன்னா தமிழ் படத்துல வந்துட்டு அவங்களுக்கு குறிக்கப்பட்ட ரோல் வந்துட்டு எனக்கு ரொம்ப கொஞ்சம் அதிருப்தி சில நாட்களை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் ஓவர் த டாப்பான ஒரு நேச்சர்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த படத்துல அவங்க நடிச்சது பார்த்தோன்னே அப்பேற்பட்ட நிதானம், அப்பேற்பட்ட சப்டிலிட்டி, ஒரு கேரியர் பெஸ்ட் படத்தை கூட கொடுத்துருக்காங்க நான் நம்புறேன். ஐ மீன் என்னோட கன்விக்ஷன் அப்படிதான் தோணுது. ஸோ மூவிங் ஃபார்வர்ட், காளி வெங்கட் ஒரு அருமையான நடிகர் கூட சொல்லலாம். பல நாட்களாக வந்து அவர் ஸ்க்ரீன்ல பார்க்கல. அவர் நடிச்சாலே நல்லா இருக்குங்கிற ஒரு பின்பத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு அவர் MS Bhaskar ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் அவருக்கு. ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு அவருக்கு ஒரு ஆர்க் இருக்கு. லைக் சாய் பழியை தாண்டி அந்த படத்துல அவருக்கு ஒரு பயங்கரமான ஆர்க் இருக்கு. லைக் ஒரு ஸ்டார்டிங் இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடியுது. ஒரு மாஸ் ஹீரோக்கு உண்டான ஒரு ரோல் இருக்கு. ஆனா அது அப்படிலாம் பண்ணாம அளவோட நல்லா பிளே பண்ணி பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்காரு. சேம் டைம் பல்லவி தான் இருக்காரு, அது கண்டிப்பா சொல்லி ஆகணும். காளி வெங்கட் வந்து ஒரு அந்த மாஸ் ரேஞ்சுக்கு எப்படின்னாக்கா ஒரு நம்ம வந்து அவரை வந்து நிறைய சைட் கேரக்டர்ஸ்லாம் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து ஹீஸ் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவரோட இன்வால்மெண்ட் ஆஸ் த மெயின் கேரக்டர் அலாங் சைட் சாய் பல்லவி அவ்வளோ அழகா இருந்துச்சு. அவர் வந்து உண்மையிலே அந்த 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 கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் சாய் பல்லவி சொல்லவே வேணாங்க. ஸோ தமிழ் படத்தை அதுக்கு தான் வரேன். நீங்க சிம்பு பண்ற கேரக்டர். ஆமா, எனக்கு சாய் பல்லவி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிம்ப் லெவலுக்கு ஒரு பயங்கர ஃபேன் நான், ரொம்ப பிடிக்கும். அட்மயரிங் ஹர்னா இட்ஸ் ஷீஸ் லைக் வெரி அவங்களுக்கு ஷீஸ் வெரி நேச்சுரலான ஒரு ஆக்ட்ரஸ். எல்லாமே சட்டலாவே அவங்களுக்கு வரும். அண்ட் தமிழ் படத்தை விட்டுறலாம், ஷீ இஸ் வெரி வெல் நோன் ஃபார் அவங்களோட தெலுங்கு படத்துல நடிக்கிற ஆல் த கேரக்டர்ஸ். நிறைய படம் நம்ம பார்த்துருக்கோம். So many movies, so much so that சாய் பல்லவி வந்து ஒரு கேரக்டருக்கு எடுத்து நடிக்கிறாங்கன்னா அது தத்ரூபமா நடிப்பாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஷீ இஸ் a very natural kind of actress. She is like the girl next door who is a very simple, ரொம்ப simple and beautiful, normal life ஆன ஒரு 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 கேர்ள் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த படத்துலையும் அதே தான். ஆனா எவ்வளோ அழகா அந்த அந்த கர்கியா வந்து எனக்கு என்னமோ not just acted, அது அவங்க she literally like அந்த கேரக்டராகவே அப்படியே மாறிட்டாங்க entirely. அந்த இமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த அந்த கேரக்டர் போர்ட்ரேயலாக இருக்கட்டும், everything was really on point. அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் ஃபார் ஆக்சுவலி டேக்கிங் திஸ் மூவி. அதாவது இந்த கேரக்டரை எடுத்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு தனி ஒரு போல்ட் கட் என்னது அந்த எப்படி சொல்கிறது அந்த ஒரு பிரேவரி இருக்கும்ல. இந்த அதான் திடீர்னு வர மாட்டேங்குது எனக்கு. ஒரு தைரியம் வேணும். சோ அந்த 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 தைரியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ எஸ், டெஃபினெட்லி வெரி குட், வெரி குட். சோ வந்துட்டு லீட் கேரக்டர்ஸ் தாண்டி இந்த படத்தை வந்துட்டு செங்கூத்தா நிக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பலனும் கொடுத்துருக்காங்க நான் நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு கேட்டர்ஸ் லைக் அவங்க நான் கரெக்டாக கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக ஒருத்தர் வந்திருக்காரு, ஹோமோஃபோபிக் கேட்டர்னு சொல்லலாம், பார்த்தாலே எரிச்சல் மூட்டுறமே ஒரு கேட்டர். அப்புறமே வந்துட்டு ஒரு போலீஸ்டாக ஒருத்தர் வந்திருக்காரு, அது புதுசு போகல, ஆனால் ஓகே இட் வாஸ் ஃபைன். கதை மூவ் பண்ணுறதுக்கு அவர் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் நம்ம அண்ணாச்சி இல்லை சித்தப்பு சரவணன். பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நம்ம அந்த கேரக்டர் பத்தி பேசி ஆகணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிங்க அத. எந்த கேரக்டர்? நம்ம ஜட்ஜ் அம்மா. ஓ யா, கை தட்டிறது கூட வழங்காதுன்னு நினைக்கிறேன் இந்த இந்த ரெக்கார்டிங்ல. பட் இந்த மூவ் எடுத்ததுக்கு வந்து we would really like to director and the டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து நம்ம கண்டிப்பா சொல்லிக்கணும். ஒரு திருநங்கையை வந்து நடிக்க வச்சிருக்காங்க, ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ்னு கூட சொல்லலாம், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். பட் அவங்க இல்லைன்னா அந்த பிளாட் இருந்திருக்காது. ஸோ ஒரு திருநங்கையை வந்து ஜட்ஜா வந்து இந்த படத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு நன்றி டு த டைரக்டர் ஃபார் டூயிங் திஸ், இந்த ஒரு போல்டான மூவ். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான் நம்ம வந்து காத்துக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேஷன் பார்க்கறதுக்கு. அண்ட் இட்ஸ் வெரி வெரி ரேர் டு சி. ஸோ இப்போ பார்த்தாலும் ஒரு சைடு ரோலு இந்த மாதிரி ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ். பட் திஸ் ஒன் வாஸ் ரியலி ஒரு அந்த மெசேஜ் தட் தே வர் ட்ரைங் டு பிரிங் அக்ராஸ் ஆல்சோ வாஸ் வெரி நைஸ். அதுல ஒரே ஒரு டயலாக் மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன் கைஸ். அது வந்து ஏன் நான் வந்து சொல்றேன்னா, அது என்ன டயலாக், அது ஏன் அந்த டயலாக சொல்றேன்னா, லைக் கேகே சொன்ன மாதிரி இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த படத்துல வந்து அவர் வந்து ஒரு ஹோமோஃபோபிக்கான ஒரு கேரக்டர் பிளஸ் ஒரு மாதிரி ஜட்மெண்டலான ஒரு கேரக்டர். நார்மலாவே அப்படிதான் இருப்பாங்க. பட் இவர் என்ன பண்ணுவாருன்னா ஜட்ஜே வந்து இவர் வந்து கேவலப்படுத்துறாராம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஜட்ஜ் வந்து டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ அவங்க சொல்லுவாங்க பாருங்க, ஒரு பொண்ணோட வலியும் ஒரு ஆணோட திமிரும் எங்களை என்னை விட யாருக்குமே அதிகமா தெரியாது. ஐ ஆம் த பெஸ்ட் பர்சன் டு ஜட்ஜ் திஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் அது ஒரு செம கிளாப் போட்டி மூமென்ட் நான் சொல்றேன். நான் பாத்துறேன், நான் தனியா கிளாப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, தனியா கிளாப் பண்ணிட்டு கேக்க நல்லா இருந்துச்சு. Yes, I know the arrogance of a man and also the pain of a woman. Yes, exactly. சொல்ற போஸ் அம்மையா இருந்துச்சு. மேலே ஒரு பொண்ணோட வலியும் தெரியும், ஒரு ஆணோட திமிரும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றத வந்துட்டு பியூட்டிஃபுல்லா சொல்லிருந்தாங்க. Thank you Karan for actually reminding. நீங்க சொல்றப்பதான் ஞாபகத்துக்கு வருது படத்துல டயலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு கோல்டுங்க. கோல்டு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நம்ம எஸ்எஸ் சொன்ன மாதிரி இந்த டயலாக்கா இருக்கட்டும், அப்புறமே காளி வெங்கட் வந்துட்டு அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்ட கடைசியா ஒரு கம்பேக் கொடுக்கிறதுக்கு டயலாக் விடுவாரு பாருங்க. வேர்ட்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட், ப்ரூஃப் தான் இம்பார்ட்டன்ட் சொல்ற மாதிரி ஒரு டயலாக் வரும். அப்புறமேல அப்புறம் ஒரு அந்த போலீஸ் கேரக்டர் வந்துட்டு ஒரு பெரிய அதிகாரி கிட்ட சொல்றப்போ உங்க மோரல் காம்ப்ளெக்ஸ்க்காக கன்விக்ஷனா இன்னும் ஒரு வார்த்தை வரும். அது கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த வார்த்தை எக்ஸாக்ட் வார்த்தையே தெரியல, பட் போக்குல நான் கேட்டேன். நீ சொல்றது ரைட் தான். and another thing வந்து ஹார்ட் ஹிட்டிங் டயலாக்ஸ் நிறைய இருக்கு. ஆனா எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா டயலாக்ஸ் வந்து தெளிவா எழுதி இருக்காங்க, லைக் ரொம்ப தெளிவா. தமிழ் டயலாக்ஸ் வந்து அவ்வளோ தெளிவா எழுதி இருக்காங்க. அந்த கிளாரிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லைக் அவங்க ஒரு கேரக்டர் வந்து ஒரு டெய்லி லைஃப்ல வந்து நார்மலா பேசுற வேர்ட்ஸ், நார்மலா பேசுற வார்த்தைகள், ஆனா ரொம்ப கிளியரா இருக்கு. லைக் த மெசேஜ் இஸ் வெரி கிளியர்லி கம் அக்ராஸ் டு யூ. ஓகே, சோ நீ வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அந்த ப்ளூ என்னாலா சொல்ல வரான் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு டயலாக் ரைட்டிங். அண்ட் அது வந்து நம்ம கண்டிப்பா ஒரு கை தட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான், பாராட்ட வேண்டிய ஒரு விலங்குதான் என்னன்னு கூட தெரியல. அவங்க சொன்னது உண்மைதான். ஏன்னா வந்துட்டு லைக் எளிய முறையில் வந்துட்டு இந்த டயலாக்ஸ் இந்த ஸ்க்ரீன் பிளேயை கையாண்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வார்த்தையை பாய்க்காம, லா வந்துட்டு நம்மளுக்கு புரியாத வார்த்தையை உள்ள போட்டு திணிச்சு ப்ரீச் பண்ணாம எல்லாத்துக்கும் சேரணும், எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய படமா ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ அது பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த படத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கறது சில ஃபிலிம் குவைட்டிங் அண்ட் சில பேக்ரவுண்ட் மியூசிக். யாரு நம்ம கோவிந்த் வசந்தா தானே கொடுத்துருக்காரு, பியூட்டிஃபுல் ஹேண்டில் பண்ணியிருக்காரு கூட சொல்லலாம். யப், சொல்லவே வேணாம். சில கோவிந்த் வசந்தா நமக்கு தெரியும், ஹி இஸ் அ வெரி அந்த மெலோடியஸ் கைண்ட் ஆஃப் மெயினாக நிறையா லைக் 96 படத்தில் நமக்கு நல்லாவே தெரியும். 96 படத்தை விட்டு அதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் வந்து வாஸ் கோவிந்த் வசந்தாஸ் பிஜிஎம் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதே மாதிரி இந்த படத்துல வந்து மியூசிக் அண்ட் பிஜிஎம்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் ஒரு பாட்டு இருக்கும், அந்த தட்ஸ் ஒன் பர்டிகுலர் சாங் இந்த மூவி ஐ ரியலி லைக். அந்த பாட்டை வந்து எப்படி அந்த படத்துல வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்கன்றது நான் கொஞ்சம் வியந்தேன். பிகாஸ் இந்த மாதிரி சீரியஸான கண்டென்ட் உள்ள படத்துல வந்து பார்த்தோன்னா பாட்டு இருக்காது. ஆனா இந்த படத்துல அந்த பாட்டும் சரி அந்த லிரிக்ஸும் சரி சூப்பர்வா இருந்தது, நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இல்ல, நீங்க நல்லா இருக்குதா நீங்க சொன்ன எடிட்டிங் விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாட்டுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பார்த்தேன். என்னன்னா ஒரு 20 நிமிஷம் சீனை வந்துட்டு அந்த பாட்டுல வந்துட்டு அழகா கன்வே பண்ணிட்டாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அதுதான் டியூரேஷன் அழகா கட் பண்ணிருந்தாங்க. எஸ் Exactly. Placement and editing of the movie கண்டிப்பா சொல்லி ஆகணும். சூப்பர்பான கட்ஸ் அண்ட் எடிட்டிங் அண்ட் எந்த இடத்துலயுமே வந்து நமக்கு அந்த ஒரு டல்லான மூமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு டோன் செட் பண்ணியிருக்காங்க, அந்த அதே டோன்ல தான் போகும். பியூட்டிஃபுல்லான கட்ஸ் செஞ்சிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம். ஐ திங்க் இந்த டீமுக்கு வந்து ஒரு இந்த படம் எனக்கு என்ன ஜெனுவினா எல்லாரும் போய் பாருங்க, லைக் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாரும் லைக் இந்த மாதிரி முக்கியமான படம்லாம் பாருங்க, கண்ட கண்டதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி முக்கியமான படத்தெல்லாம் பாருங்கப்பா, கிஞ்ச வீட்டுதான் இருக்கு. இல்ல இல்ல நானும் ப்ரீச் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லைட்டா. என்னதுன்னா எஸ்பெஷலி உங்க குழந்தைங்களை கூட்டி போய் பாருங்க இந்த படத்தை. ஏன்னா அந்த படத்துல வந்து குட் டச் பேட் டச் பத்திலாம் சொல்லாம சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லல ஆனா சொல்லாம சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் என்னங்க இது செக்ஷுவல் அபியூஸ் படங்கிறீங்க, இப்போ எப்படி குழந்தைங்க கூட்டி போகலான்னு. அது அவங்க டேரக்டாக காமிக்கல, ஒரு ஒரு சீன்ல ஒரு விதமா காமிச்சிருப்பாங்க. அது பார்த்தோன்னே பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்துட்டு அது ஒரு பயம் கொடுக்கும். ஓகே நம்ம பிள்ளைங்களை இன்னும் நம்ம பெட்டரா பாத்துக்கணும்ங்கிற ஒரு பின்பம் வரும். நான் அது வந்து நினைக்கிறேன். நாங்க ஏன் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன்னா, படம் வந்து PG-13ங்க. ஸோ படம் வந்து PG-13. ஸோ there's no reason not to bring your teenage children and go and watch the movie. Okay, இந்த படம் வந்து நீங்க ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். KK சொன்ன மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் இருக்கு, ஆனா சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ்ன்றது தெளிவா இருக்கு. ஓகே, நாங்க ஏன் வந்து இதை வந்து முக்கியமான சில படங்க மட்டும்தான் சொசைட்டிக்கு தேவையா, ஒரு கம்யூனிட்டிக்கு தேவையா, ஒரு சோஷியல் அவேர்னஸா, ஒரு ஹை கண்டென்ட் உள்ள படமா வந்து ரொம்ப ஃபியூ மூவிஸ் தான். இந்த தீம் வந்து நிறைய படத்துல இருக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் கண்டென்ட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன். ஆனா ஏன் வந்து நாங்க சொல்றோம்னா, பேரண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, சில்ட்ரன் இல்லை, பேரண்ட்ஸ், டீன்ஸ், மென், விமன், நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் த மூவி. ஏன்னா இந்த படத்தில் வந்து உண்மை, நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்குது. அது சோஷியல் மெசேஜாக எடுக்காமல் கம்யூனிட்டி அவேர்னஸா நான் சொல்ல விரும்புறேன். கம்யூனிட்டி அவேர்னஸ், சொசைட்டி அவேர்னஸ். ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான படம். ஜஸ்ட் அந்த அந்த நாங்க ஏன் அதை திருப்பி ஸ்டார்ட் பண்றேன்னா, ஐ திங்க் இதை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துறோம். எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்தாலே ஐயோ நிறைய வந்துருச்சு, கடுப்பா தான் இருக்க போகுது, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்து தயவு செஞ்சு இருக்காதீங்க. நாங்க ஏன் முக்கியம் சொல்றோம்னா, இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான படம், ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இதை ஏன் இது வந்து முக்கியம் அதுதான் கெஞ்சி கேட்க வேண்டியதா இருக்கு. பட் எஸ், bring your family, bring your friends, bring யார வேணா கூட்டி போங்க, பட் இந்த படத்தை மறக்காம தியேட்டர்ல பாருங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் சாய் பல்லவி அழகா இருக்கா அதுக்காக போய் பாருங்க அப்படிலாம் கிடையாதுங்க. ஸ்டோரிக்காக பாருங்க, கண்டென்ட்காக பாருங்க, தி எக்ஸிகியூஷன் ஆஃப் தி ஃபிலிமையும் தாண்டி ஒரு ஒரு விழிப்புணர்வான ஒரு படம். கர்கி இஸ் ஒரு விழிப்புணர்வு தர லெவல்ல இருக்கிற ஒரு படம். நீங்க ஜெய் பீம் லெவலுக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்த்து நீங்க வந்து உணர வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. என்ன நினைக்கிறேன் கேட்கிறேன், ரொம்ப ரொம்ப இமோஷனலா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க ஒரு ரிவ்யூக்கு உண்டான அனைத்து அம்சங்களும் சொல்லிட்டீங்க. ரிவ்யூ தாண்டி நீங்க ஒரு சோஷியல் அவேர்னஸ் கருத்தை சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து பேசிக்கா நீங்க ஏற முருகதாசா மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, நாம we have that responsibility. ஏன்னா நம்ம அந்த படத்தை பார்த்ததுனால and apart from that as நம்ம வேற கதைகளா வந்து மேபி எனக்கு வந்து என்னன்னா we have a responsibility to bring across the message. ஸோ எங்களோட லொட்டுலோஸ்க்கு எபிசோட்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்டே வந்து நாங்கள் பார்ட் 1, பார்ட் 2 செஞ்சுருந்தோம். ஸோ அதுவே வந்து அந்த அளவுக்கு எவ்வளோ முக்கியம்னாக்கா நாங்கள் அந்த லெவலுக்கு வந்து நாங்கள் ரிகார்ட் பண்ணுறோம். அதனால தான் வந்து we have a responsibility to bring across இந்த மெசேஜ். இந்த மாதிரி ஒரு செம்மையான படம்னா ஜேஸ் எப்போவுமே மாசா இருக்கணும், கிளாஸாக இருக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. இந்த மாதிரியும் ஒரு நல்ல கண்டென்டான ஒரு படம், எங்கேயுமே ஸ்வே ஆகாத ஒரு பிளாட், எந்த இடத்துலையும் டிவியேட் ஆகாது. படத்தோட கண்டென்ட் ஒன்னே ஒன்று தான், அது எப்படிதான் போவோம். அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இவென்ச்சுவலி என்னடா இப்படியாச்சு அப்படின்னு ஒரு கட்டம் தான் ஆயிடுவீங்க. அது அதுவும் இல்லாம அது கடைசி ஒன்று ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். நான் பொதுவாக வந்துட்டு இந்தமாரி ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பத்தின ஒரு கதை வந்துச்சுன்னா எப்போதுமே விக்டிம் சைட்ல உள்ள கதையை தான் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா இதுல வந்துட்டு அக்யூஸ்டோட கதை அவங்களோட ஃபேமிலி எப்படி பாதிக்குது, ஸோ அவங்க எப்படி வர்த்தக ரீதியாக பாதிக்கப்படுறாங்கிற கதையும் உள்ள திணிச்சிருக்காங்க சொல்லி அது கதையோட்டமா அழகா வந்துருக்கு. லைக் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இனிமேல் விஷயம் பாதிக்கப்பட்டா, லைக் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, என்னது ஒரு ஜேர்னலிசமோட ஹங்கர் பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஜேர்னலிசம் வந்துட்டு எப்படி ஒரு எப்படி அவங்களோட செல்ஃப் மீடியா பர்சன் வந்துட்டு எப்படி ஒரு சென்சேஷன் நியூஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக அதை எப்படி உள்ள திணிச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும். இன்னொரு கருத்து நான் லைட்டா திணிச்சுக்கிறேன் என்னதுன்னா, இந்த படத்துல ஒரு சீன் வருது, ஆனா அந்த கதைக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்காதல்ல, ஆனா நான் அப்படிதான் பார்த்தேன். சை பல்லவி வந்துட்டு அவங்க வீட்டுல வந்துட்டு ஒரு சாணி கழுவுவாங்க, ஒரு சாணி கழுவுற சீன் இருக்கும். ஒரு வெள்ளை செவுத்துல சாணி எவ்வளவுதான் நீங்க கழுவுனாலும் அந்த கரை எப்பயுமே அங்க இருக்கும். அது ஏன் இருக்கும்னு நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். செம்ம அது நிறைய சீன்ஸ் படத்துல வந்து நம்மள யோசிக்க வைக்கிறதுனா ஆஃப்டர் ஐ கேம் அவுட் ஃப்ரம் தி தியேட்டர் நான் சும்மா இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தியேட்டருக்கு வெளியே வந்தோன்னா I was just like oh my god வந்து அப்படி இருந்துச்சு. அப்புறம் வந்து லைக் it was an emotional roller coaster film, okay, ஒரு as a point of view, okay, ஒரு girl point of view ல இந்த படத்தை பாக்கும்போது just more than just படம் பார்க்கணும் செம்மையான படம் அப்படின்றதையும் தாண்டி ஒரு பொண்ணா இந்த படத்தை பாக்கும்போது it was very emotional. ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு படம், ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர்ன்னு நான் சொல்லுவேன். சில இடங்கள்ல வந்து கண்ணீரும் விட்டேன், நிறைய சீன்ஸ் இருந்துச்சு, நான் கண்ணீர் விட்ட சீன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நானே தகிச்சு போற அளவுக்கு அந்த ஏன் வந்து அதை என்னை எஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது நீங்க படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன் எஃபெக்ட் பண்ணுதுன்னு. டெஃபினெட்லி எஃபெக்ட் பண்ணும் இன்னும் சொல்ல வராங்க. ஆனா நாங்க ஏன் வந்து லைக் ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு திஸ் மூவி இஸ் ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் திஸ் இயர், ஒன் ஆஃப் த ஈஸிலியான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் 2020. ஸோ ஒரு கேர்ள் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவ்வளோ இமோஷனலா இருந்துச்சு எனக்கு. சில சீன்ஸ்ல ஒரு கட்டம் தாண்டிட்டோன்னா எனக்கே வந்து லைக் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா ஐ நீட் டு கலெக்ட் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட். லைக் அந்த இமோஷன்ஸ் வந்து அந்த லைக் பஞ்ச் ஆஃப் இமோஷன்ஸ் தெரியுமா உன்னை கோ த்ரூ பண்ணுவேன் ஒரு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஷாக் மோட்ல ஐ நீடட் சம் டைம் டு கலெக்ட் மை இமோஷன்ஸ் பிகாஸ் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு படம் வித் அ வெரி குட் சோஷியல் மெசேஜ். அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு படம் இன் எவ்ரி டேர்ம். ஸோ ரொம்ப வந்து கருத்தா பேசுறத நினைச்சுக்காதீங்க கைஸ், பட் உண்மையிலே இந்த படத்தை பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கும் வந்து கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஐ வில் கிவ் இட் லைக் 10/10 ஃபார் திஸ் மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். ஸோ ஐ திருப்பி என்ன சொல்ல வரோன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்க கைஸ், இட்ஸ் அ ஹைலி ரெக்கமெண்டட் ஃபிலிம். அவ்வளோ தாங்க, நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு நல்ல படம் பார்த்ததுனால எங்களுக்கு நீங்களோ 10/10 கொடுத்துட்டீங்க, நானும் ஒரு 11/10 கொடுத்துக்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு இவ்வளோ தூரம் நம்மளோட ரிவ்யூ வந்துட்டு நீங்க கண்கொண்ட காதோட நீங்க கேட்டு மகிழ்ச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நாங்க ஏன் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கோம் நீங்க பாக்கணும், அவ்வளவுதான். வேற எதுக்காக அதனாலதான் நாங்க நெகட்டிவ் இருக்குதோ இல்லையா கதையே இல்லை, நாங்க நீங்க பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இந்த ரிவ்யூ போட்டோம். எஸ் எக்ஸாக்ட்லி. அண்ட் ஒன்னு ரெண்டு ஐ திங்க் டவுன் சைட்ஸ் வந்து இட் டசன்ட் அவ்வளவு பெரிய மேட்டர் தெரியல எனக்கு பிகாஸ் 90% வந்து செம்மையா இருக்கு. ஸோ ஐ ஒன்ட் போதர் அபௌட் தட். அந்த 10% பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஸோ இட் வாஸ் அந்த 10% என்னதுன்னா இல்ல அது வந்துட்டு படத்தை பத்தி இல்ல, என்னதுன்னா அந்த படத்தோட வந்துட்டு மார்க்கெட்டிங் டீம்ஸ் பத்தி நான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்துட்டு நிறைய படத்துக்கு நடுவுல வந்ததால இந்த படத்துக்கு அட்டென்ஷன் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த படத்தை பார்க்கல, அதனாலதான் இந்த படத்துக்கு வந்து நாங்க அவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருக்கோம். பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல தம்ப்நெயில நீங்க ஆமா ஏன்னா தம்ப்நெயில பாருங்களே பாக்ஸ் ஆஃபீஸ்ல கண்டிப்பா நல்லா ஓடணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். அண்ட் another thing வந்து ஏன் வந்து ஸ்பாயிலர் ஃப்ரீயா இருக்கு, நீங்க எல்லா கதையை சொல்லுங்க இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. நோ, we want you all to உண்மையிலேயே இந்த படத்தை போய் பாருங்க, அதை தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இன்னொரு ஆளுக்கிட்ட மச்சான் இந்த படத்தை போய் பாருடா அப்படின்னு நீங்க சொன்னாலே அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அதுவே வந்து just that. சோ ஒரு நோ ஸ்பாயிலர் ரிவ்யூ ப்ரொடியூசரோட நம்ம தான் கூவி இருப்போம். அவங்க கூவி முடிச்சிட்டாங்க, நம்ம இப்ப கூவோம். ஓகே गाइस, சோ எபிசோட் நிறைவுக்கு வந்துட்டோம். ரொம்ப ஷார்ட் கிறிஸ்பான ஒரு ரிவ்யூ தான். எங்க more like a thoughts and appreciation for this amazing movie. மறுபடியும் இந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. இட்ஸ் ரன்னிங் மலேஷியாலே நிறைய லொக்கேஷன்ஸில் ஓடுது. ஸோ check it out and go and watch the movie. Okay, so மறக்காம எங்களோட if you are listening to us via Spotify, let us know what you think. மறுபடியும் யூடியூப் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை கமெண்ட் பண்ண முடியும். ஸோ யூடியூப்ல பாக்குறீங்கன்னா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ us on TikTok, Twitter, Facebook, எல்லா இடத்துலயும். சோ அதனால இன்னைக்கு நம்ம ஒரு நிறைவேக் பகுதிக்கு வந்தாச்சு. சோ நான் உங்கள் கசமச காதலன், நான் உங்கள் சவுண்ட் சுந்தரி. See you all in another episode of Ithellam Oru Padama. Bye.